கருப்பு எல்லில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருளும் லிக்னன் சத்துக்களும் அதிக அளவில் இருக்குது. இது என்ன செய்யும்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், யூட்ரஸ் ஃபைப்ராய்டு, ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. இல்லை ஃபைப்ராய்டு கட்டி கர்ப்பப்பையில் வரக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் கருப்பு உளுந்தில் நீங்கள் உளுத்தம் கஞ்சி மாதிரி, இல்லை உளுத்தங்களி, இல்லை வடை மாதிரி சுட்டு நீங்கள் சாப்பிடலாம், இல்லை உளுத்தம் பருப்பில் அல்வா மாதிரி, இப்படி எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி ஒரு பெண் பருவமடைந்த காலகட்டத்தில் இருந்தே குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துட்டே வரும்போது கருப்பு உளுந்து அவங்க கர்ப்பப்பையும் சீராக இயங்கும். கர்ப்பப்பைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் கருப்பு உளுந்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மில்லட்ஸ் எல்லாமே உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ குதிரவாளி, சாமை, திணை, கம்பு எல்லாமே பெண்கள் நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான சிறுதானியங்கள் தான். ஆனால் ராகி அப்படின்றது பெண்கள் கண்டிப்பான அன்றாட உணவில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது சேர்த்துட்டே வரலாம். சிவப்பரிசின்றது பொதுவாகவே பெண்கள் பருவமடைந்த காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, சிவப்பரிசி புட்டு மாதிரி இல்லை சிவப்பரிசியை வேக வைத்து நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று தூவி இல்லை பனங்கருப்பட்டி தூவிட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. ஆனால் பருவமடைந்த காலகட்டத்தில் இப்போவுமே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ். ஆனால் அந்த டைமில் மட்டுமே ஒன்று ரெண்டு மாதத்துக்கு சாப்பிட கொடுத்துட்டு நிறுத்தாமல் மாதம் மாதம் ஒரு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவைன்னு மாதத்துக்கு நாலு தடவையாவது இந்த சிவப்பரிசியை அவங்க அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது பார்த்தா. வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பெண்களோட உடல் நல ஆரோக்கியம், மனநல ஆரோக்கியம் இது ரெண்டுத்தோட முக்கியத்துவம் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த டாபிக் நான் பேசுகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இன்றைக்கி மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேலியா. பொதுவாக இந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் விஷ் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம உடல் நல ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் செலுத்துகிறோம் அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய 10 முக்கியமான உணவுகள் பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறேன். முதல் முக்கியமான உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா பூங்கார் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் விமன்ஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கே உண்டான ஒரு அரிசி இது அப்படின்ற காரணத்தினால தான் இந்த பூங்கார் அரிசியை ஆங்கிலத்தில் விமன்ஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பருவமடைந்த காலகட்டத்தில், அதாவது பியூபர்ட்டி அட்டன் பண்ண டைமில் இருந்து மென்னோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நிற்கிற காலகட்டம் வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களுமே இந்த பூங்கார் அரிசியில் அதிக அளவில் இருக்குது. பூங்கார் அரிசி அப்படின்றது நம்ம ஆர்கானிக் ட்ரெடிஷ்னல் ரைஸ் விற்கக்கூடிய எல்லா கடைகள்லையும் நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரிசி. ஆன்லைன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பூங்கார் அரிசி அப்படின்றது கிடைக்கும். இந்த அரிசியில் ரொம்ப குறிப்பாக பெண்ணுக்கு தேவையான இரும்பு ஊட்டச்சத்து, நார் சத்து, புரத சத்து, துத்தநாக ஊட்டச்சத்து, ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கும், கை கால் வலி, உடல் சோர்வு, நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு படப்படப்பு, ஆங்ஸைட்டி, அளவுக்கு அதிகமான கோபம் வரும், தேவையே இல்லாமல் ரீசனே இல்லாமல் மன கஷ்டம் அதிகமாக இருக்கும் இல்லையா. இந்த மன அழுத்தம் இது எல்லாத்துலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு, அதாவது மெனோபாஸ் டைமில் ஏற்படக்கூடிய அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதுக்கும் பூங்கார் அரிசி அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த பூங்கார் அரிசியை வாரத்துக்கு 2 தடவை தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வரும்போது சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் இந்த அரிசி ரொம்ப உதவியாக இருக்கும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதனால் பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய முக்கியமான முதல் உணவு பூங்கார் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய விமன்ஸ் ரைஸ். ரெண்டாவது முக்கியமான உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருளும் லிக்னன் சத்துக்களும் அதிக அளவில் இருக்குது. இது என்ன செய்யும்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், யூட்ரஸ் ஃபைப்ராய்டு, ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. இல்லை ஃபைப்ராய்டு கட்டி கர்ப்பப்பையில் வரக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் கருப்பு எள்ளு கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் எப்படிலாம் சேர்க்க முடியுமோ, கருப்பு எள்ளு உருண்டை மாதிரி கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து வீட்டிலேயே தயார் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இல்லை உணவு சமைக்கும் போது எந்தெந்த இடத்துல தேவையோ அவங்களாம் கருப்பு எல்லையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வாங்க. ரொம்ப குறிப்பாக இந்த கருப்பு எல்லை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய், ஓவரி கேன்சர்லாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மியாயிடும். மூணாவது இன்னொரு முக்கியமான உணவு, பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் கருப்பு உளுந்து சேர்த்துட்டே வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பரவலாக நம்ம எல்லார் வீட்லேயுமே வெள்ளை உளுந்து தான் பயன்படுத்துவோம் இல்லையா. அதாவது கருப்பு உளுந்தோட மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் நீக்கப்பட்ட வெள்ளை உளுந்து தான் சமையலுக்கு இட்லி தோசை மாவாட்டும் போதெல்லாம் பயன்படுத்துவோம். ஆனால் கருப்பு உளுந்த நம்ம அன்றாட உணவில் தோல்
நீக்கப்படாத அந்த கருப்பு உளுந்து அப்படியே நம்ம பயன்படுத்தும் போது இட்லி மாவு தோசை மாவு ஆட்டும் போதும் சரி, இல்லை நீங்கள் உணவு சமைக்கும் போது எந்த இடத்துல தேவையோ அவங்களா, இப்போ வடை சுடும் போதும் கருப்பு உளுந்து கொண்டு நம்ம இந்த உணவை சமைக்கும் போது கருப்பு உளுந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்கள் எல்லாம் மாதவிடாய் சுழற்சியை சீராவைக்கும். ரொம்ப குறிப்பாக மாதவிடாய் நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி மாதவிடாய் சுழற்சியை ஒவ்வொரு மாதமும் சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கருப்பு உளுந்தில் நீங்கள் உளுத்தம் கஞ்சி மாதிரி, இல்லை உளுத்தம் களி, இல்லை வடை மாதிரி சுட்டு நீங்கள் சாப்பிடலாம், இல்லை உளுத்தம் பருப்பில் அல்வா மாதிரி, இப்படி எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி ஒரு பெண் பருவமடைந்த காலகட்டத்தில் இருந்தே குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துட்டே வரும்போது கருப்பு உளுந்து அவங்க கர்ப்பப்பையும் சீராக இயங்கும். கர்ப்பப்பைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் கருப்பு உளுந்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி பூங்கார அரிசி, கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து சொன்னேன் இல்லையா. நாலாவது முக்கியமான உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசியில் ஆந்தோசயானின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள் இதுதான். கருப்பு கவுனி அரிசிக்கு அந்த நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளாக இருக்குது கருப்பு கலரை. இந்த ஆந்தோசயானின் அப்படின்றது பொதுவாகவே பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிட்டோன்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான இரும்பு ஊட்டச்சத்து, ஃபோலைட் ஊட்டச்சத்து, துத்தநாக ஊட்டச்சத்து இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. காப்பர் ஊட்டச்சத்து, செலீனியம் இப்படி நம்ம பெண்களுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களுமே கருப்பு கவுனி அரிசியில் அதிகமாக இருக்குது. இதை வேக வைத்து நீங்கள் ஒரு கொஞ்சம் விசில் வைத்து குக்கரில் வேக வைத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மாதிரி தயார் பண்ணி காலை உணவாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி. ராகியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஊட்டச்சத்து, புரத ஊட்டச்சத்து ரெண்டுமே அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு வலி, உடல் சோர்வெல்லாம் கம்மி பண்ணிடும். ராகி அப்படின்றத நீங்கள் உங்கள் அன்றாட உணவில், காலை உணவில் மில்லட்ஸ் எல்லாமே உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ குதிரைவாலி, சாமை, திணை, கம்பு எல்லாமே பெண்கள் நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான சிறுதானியங்கள் தான். ஆனால் ராகி அப்படின்றது பெண்கள் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது சேர்த்துகிட்டே வரலாம். ராகி கஞ்சி மாதிரி, இல்லை ராகி கூழ் அப்படி இல்லைனா ராகி மால்ட் மாதிரி வளர்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க, வீட்லேயே சொந்தமாக தயார் பண்ணி. இல்லை ராகி சிமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து அரைத்து இதோட சேர்த்து தயார் பண்ணக்கூடிய ராகி சிமிலி, இதை பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி தயார் பண்ணலான்னு. இந்த ராகி சிமிலி கூட ஸ்நாக்ஸ் மாதிரி வளர்கிற குழந்தைகளுக்கு அவங்க அன்றாட உணவில் தொடர்ந்து அடிக்கடி கொடுத்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி புரத ஊட்டச்சத்தும் எப்போவுமே நம்ம உடம்புல தேவையான அளவை தக்க வைக்கக்கூடிய தன்மை ராகியில் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான உணவு சிவப்பரிசி. சிவப்பரிசின்றது பொதுவாகவே பெண்கள் பருவமடைந்த காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா சிவப்பரிசி புட்டு மாதிரி, இல்லை சிவப்பரிசியை வேக வைத்து நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று தூவி, இல்லை பனங்கருப்பட்டி தூவிட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. ஆனால் பருவமடைந்த காலகட்டத்தில் இப்போவுமே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ். ஆனால் அந்த டைமில் மட்டுமே ஒன்று ரெண்டு மாதத்துக்கு சாப்பிட கொடுத்துட்டு நிறுத்தாமல் மாதம் மாதம் ஒரு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவைன்னு மாதத்துக்கு நாலு தடவையாவது இந்த சிவப்பரிசியை அவங்க அன்றாட உணவில் சேர்த்துகிட்டே வரும்போது பார்த்தாலும் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும். ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் நேரத்தில் வலி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். அடுத்து இன்னொரு முக்கியமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். பெண்கள் பழங்கள் அப்படின்றத ஃப்ரூட் சாலட் மாதிரி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை காலை உணவாக எடுத்துக்கலாம். தினமுமே 11 மணி அளவில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வைத்திருக்கலாம். ஆனால் பப்பாளி பழம் அப்படின்றது பெண்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய பழம், ஏன்னா மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும். நான் சொன்ன இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை பப்பாளி பழமும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். கர்ப்பப்பை இயக்கத்தை சீராக வைக்கும். பொதுவாக பப்பாளி பழம் அப்படின்னாலே கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பப்பாளி அப்படின்றது காய் தான் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. பப்பாளி பழம் அப்படின்றது நல்லா பழுத்திருக்க கூடிய பழமா இருந்தா ஒரு 2 கியூப் இல்ல 3 கியூப் நல்ல பழுத்து இருக்கக்கூடிய பப்பாளி பழம் கர்ப்பிணி பெண்கள் கூட ஒரு 2-3 கியூப் சாப்பிடலாம். இந்த பப்பாளி பழம்ன்றது பருவமடைந்த காலகட்டத்தில இருந்து மெனோபாஸ் அதாவது மெனோபாஸும் தாண்டியும் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயது 65 வயது பெண்மணிக்கு கூட தேவையான அத்தனை ஊட்டச்சத்து கூட இந்த பப்பாளி பழத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான உணவு நட்ஸ் சீட்ஸ். இப்போ நட்ஸ் சீட்ஸ் அப்படின்போது பார்த்தா நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் ஏதோ ஒரு கேரி ஓவர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தான். வேலைக்கு போகிற பெண்களும் ஈஸியாக ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னா இந்த ரெண்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சாப்பிட்லான்னு கேட்டால் பாதாம் பருப்பு,
முதல் உணவாக காலையில் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக நீங்கள் இதை எடுக்கிறீங்க பல் விளக்குனதும் காலையில் முதல் உணவாக பாதம் பருப்பு தோல் நீக்கிட்டு தான் எடுக்கணும். இரவே நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் இருந்து தோல் நீக்கிட்டு எடுத்தாலும் நம்ம உடலுக்கு முழுமையாக அந்த ஊட்டச்சத்துக்கள் போய் சேரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 11 மணி அளவில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுடலாம். பாதம் பருப்பு ஒரு நாளுக்கு 5 இல்லை 6 தோல் உரிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுடலாம். வேலைக்கு போகாமல் வீட்டில் வந்து நீங்கள் சமையல் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வாட்டமாக ஒரு 4-5 பாதம் பருப்பு தோல் நீக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வசதியாக தான் இருக்கும். இதுக்குன்னு பெருசாக நீங்கள் டைம் ஒதுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் என்ன செய்யலாம், பாதாம் பருப்பு 5 இல்லை 6 சாப்பிடலாம். அன்சால்ட்டட் பிஸ்தா, அதாவது உப்பு சேர்க்கப்படாத பிஸ்தா பருப்பு அப்படின்னா ஒரு 4 இல்லை 5. ரொம்ப குறிப்பாக வாதுமை கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய வால்நட்டு, இதை பார்த்திங்கன்னா அக்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 4 அக்ரூட் தொடர்ச்சியாக தினமும் பெண்கள் சாப்பிட்றதால பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு தான் மன அழுத்தம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வேலை செய்யும் போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது இல்லையா, இந்த மன அழுத்தத்தை சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா வால்நட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து விதைகள் அப்படின்னு பார்த்தா ஆலி விதை, பூசணி விதை, பூசணிக்கான்றது மஞ்சள் பூசணிக்காய் விதைகள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்பவே பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும். அடுத்து சூரியகாந்தி விதை, இதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வாங்க. முடிஞ்சால் குக்குமர் சீடு, வெள்ளரி உள்ளே இருக்கக்கூடிய விதைகள், இதெல்லாம் வெயிலில் நல்லா காய வைத்து சொந்தமாக வீட்டில் நீங்களே தயார் பண்ணியும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் செய்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கடைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பம்ப்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட்லாம் கிடைக்கும் இல்லையா, தினமும் ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மிங்கிள் பண்ணி வச்சுடுங்க. ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் இந்த சீட்ஸு கூடவே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5 பாதாம் பருப்பு, ஒரு 4 வால்நட் அப்படின்ற வாதுமை கொட்டை, அன்சால்ட்டட் பிஸ்தா, முந்திரி பருப்பு அப்படின்றது தொடர்ச்சியாக தினமும் எடுக்க வேண்டியதில்லை, ஒரு வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாட்கள் ஒரு 3 இல்லை 4 முந்திரி பருப்பு நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். இப்படி தொடர்ச்சியாக நட்ஸு சீட்ஸ் இதையும் பெண்கள் அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது கீரை. பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் தினமும் ஏதோ ஒரு வகை கீரை அப்படின்றத கட்டாயம் நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும். பொதுவாக கீரை அப்படின்றது நீங்கள் பொரியல் மாதிரி சமைக்காமல் பருப்போடு சேர்த்து கூட்டு மாதிரி சமைச்சிட்டிங்க அப்படின்னும் போது பருப்பில் புரத ஊட்டச்சத்து இருக்குது இல்லையா, புரத ஊட்டச்சத்தும் தினமும் உங்கள் உடலுக்கு போய் சேரும். இப்போ குழந்தைகள் இருக்க வீடாக இருந்தால் பருப்புன்றது தனியாக செய்வாங்க, வெறும் குழந்தைகள் இல்லாத வீடு அப்படின்னும் போது பார்த்தா கீரையை பருப்போடு சேர்த்து நீங்கள் சமைத்துட்டீங்க அப்படின்னாலுமே பருப்பு அப்படின்றது தினமுமே நம்ம உடலுக்கு போய் சேர்ற மாதிரி ஆகும். இப்போ இந்த கீரை கூட்டு அப்படின்றது என்ன மாதிரியான கீரைகள் நீங்கள் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களுமே அடங்கி இருக்கக்கூடிய முக்கியமான 3 கீரை. ஒன்று பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை இலை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முள்ளு முருங்கை. இந்த இலைகளை நீங்கள் ரோட்டோர பகுதியில் நிறைய இடங்களில் கிடைக்கும், இல்லை நீங்கள் கீரை கடையில் எங்கேயாவது சொல்லி வாங்கிட்டீங்க அப்படின் போது இதை நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து இட்லி மாவு தோசை மாவோடு சேர்த்து கூட இதை நல்லா அரைத்து விழுது மாதிரி பேஸ்ட் மாதிரி அதில் கலக்கிட்டிங்கன்னா கல்யாண முருங்கை இலை கீரை தோசை மாதிரியும் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா ரெண்டாவது கீரை பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, ரொம்ப முக்கியமான கீரை இது முருங்கைக்கீரை அப்படின்றது. வாரத்துக்கு அட்லீஸ்ட் 1-2 தடவையாவது முருங்கைக்கீரை பெண்கள் நம்ம அன்றாட உணவில் ஏதோ ஒரு வகையில் சாம்பாரில் கூட முருங்கைக்கீரை சேர்த்துருங்க. ஒரு வாட்டி வாரத்தில் ஒரு நாள், இன்னொரு நாள் கீரை கூட்டு மாதிரி கூட சமைத்து முருங்கைக்கீரையை கட்டாயம் நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும். மூணாவது இன்னொரு முக்கியமானது கர்ப்பப்பை இயக்கத்தை சீராக வைக்கிறதோட மட்டும் கிடையாது, வெள்ளைப்படுதல் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய கொடிப்பசலை கீரை, இதையும் நம்ம அன்றாட உணவில் வாரத்துக்கு 1-2 தடவையாவது சேர்த்துட்டே வாங்க. இது போக தினமும் ஏதோ ஒரு வகை கீரை அப்படின்றது கட்டாயம் நம்ம அன்றாட உணவில் மதிய உணவில் கட்டாயம் சேர்க்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பருப்பு கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, கோங்குரான்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே புளிச்சக்கீரை, எல்லாத்தையுமே நம்ம அன்றாட உணவில் கட்டாயம் சேர்த்துட்டே வாங்க. தொடர்ந்து ரொம்ப குறிப்பாக பரட்டை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, கேல் கீரை அப்படின்னு, இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கேல் கீரையிலையும் அதிகமாக இருக்குது. கீரை, நட்ஸு, சீட்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ரொம்ப முக்கியமாக ஸ்நாக்ஸ், ஏன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்லாம் நிறைய டயட் கவுன்சிலிங்கில் கேட்பாங்க. இப்போ ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் பெண்கள் சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை, கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலையும் சாப்பிட்லாம் வேக வைத்து, ஆனால் கருப்பு கொண்டக்கடலையில் இன்னுமே ஊட்டச்சத்துக்கள் கொஞ்சம் அதிக அளவில் இருக்குது, மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணும். கருப்பு கொண்டக்கடலை தொடர்ச்சியாக அட்லீஸ்ட் நீங்கள் 11 மணி அளவில் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை ஈவினிங் 4-5 மணி கூட வேக வைத்து கருப்பு கொண்டக்கடலை சாப்பிடலாம். வேக வைத்த வேர்க்கடலை, வேக வைத்த நாட்டு மக்காசோளம், நாட்டு மக்காசோளமாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை கிடைக்காத பட்சத்தில் அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நாட்டு மக்காசோளம்ன்றது மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மி பண்ணும், கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டத்தையும் சீராக வைக்கும், நார் சத்தும் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மென்னோபாஸ் ஆகக்கூடிய அந்த டைமில் உடல் எடை அதிகமாகும் இல்லையா, இது உடல் எடையை எப்போவுமே கம்மி பண்ணி ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். நாட்டு மக்காசோளத்தை நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஸ்நாக்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் முளைக்கட்டின பயிர், ஸ்ப்ரவுட்ஸ், எந்த வகை ஸ்ப்ரவுட்டாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஒரு நாள் காலை உணவாகவும் எடுத்துக்கலாம், இல்லை 11 மணி அளவில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான மஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய
இண்டியன் ஸ்பைசஸ், அதாவது மஞ்சள், மிளகு, சீரகம், சோம்பு, கூடவே பார்த்தீங்கன்னா கிராம்பு, சின்னமன் அப்படின்னு சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை, இது எல்லாமே பொதுவாக இப்போ நம்ம ஒரு சாதம் தாளிக்கிறோம், பிரியாணி செய்கிறோம், இல்லை ஏதோ ஒரு உணவு, இல்லை டீ மசாலா டீ செய்கிறீங்க அப்படின்னாலுமே இது எல்லா இண்டியன் ஸ்பைசஸுமே நம்ம அதில் சேர்த்துப்போம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த இண்டியன் ஸ்பைசஸ் எல்லாமே தொடர்ச்சியாக தினமும் நம்ம அன்றாட உணவில் கொஞ்சமாவது உள்ளுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது அத்தனையிலுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆர்த்ரைட்டிக் குணம் இருக்குது, உடம்புல வலி இருக்குது, வீக்கம் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உடல் வலி வீக்கம் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் மூட்டு வலி, முழங்கால் வலி, வீக்கம்லாம் ஏற்படும் இல்லையா, இதெல்லாம் வராமலும் பார்த்துக்கும். ரொம்ப குறிப்பாக மார்பக புற்றுநோய், ஓவரி கேன்சர் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். கர்ப்பப்பை இயக்கத்தை சீராகவைக்கும். பிசிஓடி நோய் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுல மஞ்சள், மிளகு, லவங்கப்பட்டை, கிராம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவாக இருக்கிறதால பிசிஓடி நோய் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாமும் நம்ம அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்கணும். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பெண்களோட உடல் நல ஆரோக்கியம் பற்றி பேசணும் இல்லையா. பெண்களுக்கு உடல் நல ஆரோக்கியம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மனநல ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களை விடவும் பெண்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3-3.5 லிட்டர் தண்ணி தொடர்ச்சியாக குடிக்கிறத ஒரு பழக்கமாக வைத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் சீரக தண்ணி குடிக்கிறத ஒரு பழக்கமாக வைத்துக்கோங்க. சீரக தண்ணி அப்படின்றது டைஜஷனுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணி தூக்கமின்மை பிரச்சனையை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது. படுத்த உடனே தூக்கம் வரல, இல்லை ஆழ்ந்த தூக்கம் இல்லை அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இதையும் சீக்கிரமே சரி பண்ணும். ரொம்ப குறிப்பாக மன ஆரோக்கியம் அப்படின்றதுக்கு பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1.5 மணி நேரமாவது அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை, உங்களுக்கு பிடித்த ஹாபியாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், இல்லை எனி டைப் ஆஃப் ஹாபியாக இருக்கலாம், டெய்லரிங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் அட்லீஸ்ட் 30 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் வேலை இருக்குது, இல்லை வெளியில் வேலைக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத மறந்துடாதீங்க. 2வது முக்கியமான விஷயம் தூக்கம் அப்படின்றது. தூக்கம் அப்படின்றது தான் நமக்கு வந்து தூக்கம் சரியில்லை அப்படின்னாலே முக்கால்வாசி நோய்க்கு இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனை தான் முக்கியமான மூல காரணமாக இருக்கும். தூக்கம் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் 7-8 மணி நேரம் நல்ல நிம்மதியான தூக்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டயட் கவுன்சிலிங், எங்கேயோ ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனை எடுத்து சரியான உணவு முறை, தூக்கத்துக்கும் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கும் உணவு முறை அப்படின்றது இருக்குது, அந்த உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் தூக்கமின்மை பிரச்சனையிலேருந்து சீக்கிரமே வெளிவந்து மன அழுத்தத்திலிருந்து வெளிவர முடியும். அதே மாதிரி மனநல ஆரோக்கியம் அப்படின்றதுக்கு பெண்கள் அட்லீஸ்ட் 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு வாக்கிங். வாக்கிங் அப்படின்றது முன்னோக்கி நடைபயிற்சியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பேக் வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னோக்கி நடைபயிற்சி, அதாவது நேராக நிமிந்து நின்று ஸ்டிஃபாக பின்னாடி திரும்பி பார்க்காம மெதுவாக பின்னோக்கி நடைபயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் வாக்கிங் அப்படின்றது நீங்கள் கூர்ந்து கவனித்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளையோட செயல்திறன் அதிகமாகும் போது மன அழுத்தமும் நல்லாவே கம்மியாகும். முடிஞ்ச அளவு வாக்கிங், முன்னோக்கி நடைபயிற்சியாக இருந்தாலும் இல்லை பின்னோக்கி நடைபயிற்சியாக இருந்தாலும் வாக்கிங் அப்படின்றத தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் செய்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. பேக் வாக்கிங் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து உங்களுக்கு மன ஆரோக்கியத்துக்கு யோகா அண்ட் மெடிடேஷன். முடிஞ்ச அளவு யோகா மெடிடேஷன் பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பிராணாயாமம் செய்கிறது மட்டுமே கூட ஒரு பழக்கமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னும் போது ஆக்சிஜன் சப்ளை நம்ம மூளைக்கு சரியான அளவில் போய் சேரும், செரோட்டோனின் உற்பத்தி நம்ம உடம்புல சீராக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னாலும் மன அழுத்தம் சீக்கிரமே கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேங்க்யூ.